வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த கிளாடியோ கோல்டனுக்கு அறிவிப்பு. மகளிர் தொழிலாளர் சந்தை குறித்த ஆய்வுக்காக தேர்வு. இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் நடத்தப்படும் என முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. பாஜகவுடன் பேசி வருவதாக வெளியான தகவலுக்கு விஜய் மக்கள் இயக்கம் மறுப்பு. உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் செய்தி என புஷி ஆனந்த் விளக்கம். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என பேரவையில் தனி தீர்மானம். அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றம். மத்திய அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர துணிச்சல் உள்ளதா என இபிஎஸ் கேள்வி. துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் பதிலடி. காவிரி விவகாரம் தொடர்பான தீர்மானம் முழுமையாக இல்லை என கூறி பாஜக வெளிநடப்பு. இந்தியா கூட்டணியில் இருந்தபோதும் தண்ணீர் திறந்துவிட காங்கிரஸை திமுகவால் வலியுறுத்த முடியவில்லை என வானதி சீனிவாசன் விமர்சனம். சட்டப்பேரவைத் தொடர் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மேலும் சில நாள் நீடிக்க வேண்டும் என கூறி அதிமுக எதிர்ப்பு. மருத்துவ பரிசோதனை முடிந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சார் எப்படி இருக்கீங்க சார்? ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5.5 கோடி ரொக்கம் பறிமுதல். 2.7 கிலோ தங்க நகைகளும் வருமான வரித்துறையிடம் சிக்கியதாக தகவல். ஜெகத் ரட்சகன் மகள் வீட்டில் இருந்து 7 விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் பறிமுதல். முக்கிய ஆவணங்களையும் வருமான வரித்துறை கைப்பற்றியதாக தகவல். சவிதா குடும்பத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 27 கோடி ரொக்கம் பறிமுதல். 18 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல். இந்திய அணியுடன் டெல்லி செல்லாத தொடக்க வீரர் சுப்மன் கில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலேயே மருத்துவர் கண்காணிப்பில் இருப்பார் என ஜெய்ஷா அறிவிப்பு. அரியலூர் கீழப்பருவூர் அருகே நாட்டு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 8 பேருக்கு சிகிச்சை. அரியலூர் வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. படுகாயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 17 தேர்தல். மிசோரமில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நவம்பர் 7 வாக்குப்பதிவு. சத்தீஸ்கரில் 90 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல். 7ஆம் தேதி 20 தொகுதிகளிலும் 17ஆம் தேதி 70 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு. ராஜஸ்தானில் 200 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நவம்பர் 23 வாக்குப்பதிவு. தெலுங்கானாவில் நவம்பர் 30ஆம் தேதி தேர்தல். ஐந்து மாநிலங்களிலும் டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. அன்று பிற்பகலுக்குள் முழுமையான முடிவுகள் வெளியாகும்.
இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலால் மயான பூமியான இசை நிகழ்ச்சி. தப்பி ஓடியவர்களை விரட்டி விரட்டி சுட்டுக் கொன்றதாக குற்றச்சாட்டு. ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து காசாவிற்கான மின்சாரம் உணவு வசதிகளை துண்டித்த இஸ்ரேல். ஒரே ஒரு மின் நிலையத்திலும் குறைந்த எரிபொருளே இருப்பதால் இருளில் மூழ்கும் அபாயம். ஹமாஸ் அமைப்பினர் ஒளிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கடும் தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தகவல்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், என்ன மாதிரியான தாக்குதல்களை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்க, இது தொடர்பான விவரம்? ஸ்ரீராம், இன்று காலையிலிருந்து இஸ்ரேல் ஆனது தனது வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். நேற்று இரவிலிருந்தே இந்த வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் ஆனது முன்னெடுத்து வருகிறது. தற்போது சில காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஒயிட் பாஸ்பரஸ், வெள்ளை பாஸ்பரஸை பாலஸ்தீனர் மீது பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துள்ளது. போர்க்காலங்களில் இந்த வெள்ளை பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் பயன்படுத்துவது போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த ஒயிட் பாஸ்பரஸ் என்பது காற்றுடன் பட்டவுடன் அது எரிய ஆரம்பிக்கும். அது ஏதேனும் பொதுமக்கள் மீது அந்த வெள்ளை பாஸ்பரஸ் ஆனது படர்ந்திருக்கும் பட்சத்தில் அது காற்றில் பட்டவுடன் அது தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கும். இதனாலேயே இது வந்து போர்க்காலங்களில் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று பல விதிமுறைகள் உள்ளன. ஆனால் தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது வெள்ளை பாஸ்பரஸை தூவுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பல பகுதிகளில், அதாவது பாலஸ்தீனில் பல பகுதிகளில் மக்கள் அதிகமாக தற்போது வசிக்கக்கூடிய பகுதிகள், அதே போல இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் என்று சொல்வார்கள், பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்களை பல பள்ளிகளில் தற்போது தங்க வைத்துள்ளனர். இந்த பகுதிகளில் தற்போது இஸ்ரேல் குண்டு வீசி இருப்பதாக தற்போது பாலஸ்தீன் குற்றம் சாட்டு வருகிறது. இது தொடர்பான பல காட்சிகளை பாலஸ்தீனும் தற்போது இந்த ட்விட்டர் சோசியல் மீடியா கணக்குகளில் தற்போது பகிர்ந்து வருகிறது. அதற்கு பதிலடியாக பாலஸ்தீனும் இஸ்ரேலில் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலையும் தற்போது தொடங்கியுள்ளது. ஸ்ரீராம், கண்டிப்பா முகிலன். அதே போல இன்னொரு புறம் வந்துட்டு காசாவுக்கான உணவு, மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை எல்லாம் ஒரு பக்கம் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது பத்தின தகவல் என்ன முகிலன்? கண்டிப்பா ஸ்ரீராம், நாம் சற்று முன்புதான் பார்த்தோம், ஏற்கனவே அதாவது காசாக்கு இஸ்ரேல் வழங்கி வந்த மின்சாரத்தை முற்றிலுமாக துண்டித்துள்ளது. இந்த காசா பகுதி என்பது 2.5 மில்லியன் மக்கள் அந்த காசா பகுதியில் வசிக்கின்றனர். அந்த இஸ்ரேல் வழங்கி வந்த அந்த மின்சாரத்தை நேற்று, அதாவது சனிக்கிழமை முறையை துண்டித்தது. தற்போது காசாவில் இயங்கி வரும் ஒரே ஒரு அந்த பவர் பிளான்ட், அதுக்கும் போதிய எரிபொருள் இல்லாதனால் அதுவும் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. அது நடக்கும் பட்சத்தில் முற்றிலும் அந்த காசா பகுதியே இருளில் மூழ்கக்கூடும். மிக முக்கியமாக இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஏராளமானோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் பெரும் இன்னலுக்கு தள்ளக்கூடும் என்றும் ஒரு தகவல் தற்போது உள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.